திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டார்கள். தற்போதைய செய்தி என்னவென்றால் அந்த 7 பேரும் தற்போது உயிரோடு இல்லை. மண் சரிவில் சிக்கி அந்த 7 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஃபெஞ்சல் புயல் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த ஃபெஞ்சல் புயல் எங்கே கரையை கடக்கப் போகிறது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருந்த வேளையில் இப்படி ஒரு மண் சரிவை அது திருவண்ணாமலையில் ஏற்படுத்தி 7 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் 7 பேரில் 5 பேர் சிறார்கள். அவர்கள் 14 வயதை கூட தாண்டாத சிறார்களாக அதில் 5 பேர் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை வாவூசி நகரில் இந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருந்த வீடு நேற்று மாலை அதில் புதையுண்டது. இந்த வீடு புதையுண்ட அடுத்த கணம் முதலே அந்த வீட்டில் இருப்பவர்களினுடைய நிலை, அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய கதி என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்தது. அதே வேளையில் 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக அந்த களத்திற்கு விரைந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனும் அந்த இடத்திற்கு சென்றார். எஸ்பி சுதாகரும் அந்த இடத்திற்கு சென்றார். எப்படியாவது அந்த 7 பேரையும் மீட்டு விட வேண்டும் என்ற முயற்சி இரவு பகலாக தொடர்ந்தது. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது அந்த 7 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சோக செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை பகுதியில் வாவூசி தெருவில் வசிக்கக்கூடிய ராஜ்குமார் மீனா தம்பதியினருக்குத்தான் இந்த சோகம் நடந்திருக்கிறது. ராஜ்குமாருக்கு பார்த்தால் 32 வயதுதான் ஆகிறது. அதே போல அவருடைய மனைவி மீனாவுக்கு 26 வயதாகிறது. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இனியா என்ற பெண் குழந்தை இருக்கிறார். அதே போல கௌதம் என்ற மகன் இருக்கிறார். கௌதம் 9 வயதானவர், இனியா 7 வயதான பெண் குழந்தை. ஆகிய இருவரும் என்ற இந்த 4 பேருமே தற்போது இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 3 சிறார்கள் இந்த வீட்டிற்கு விளையாட சென்றிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் மகா என்ற சிறுமி 12 வயது, வினோதினி 16 வயது, ரம்யா 12 வயது ஆகிய 3 குழந்தைகள் அந்த இடத்திற்கு அவர்கள் வீட்டிற்கு விளையாட சென்றிருக்கிறார்கள். தொடர் கனமழை பெய்த காரணத்தால் வீட்டிலிருந்து வெளியே வராமல் அந்த 7 பேரும் வீட்டிற்குள்ளேயே இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 35 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாறை 20 அடி சரிந்து வந்திருக்கிறது. திருவண்ணாமலை அந்த தீப மலையினுடைய பின்புறம் இந்த மலையினுடைய அந்த பாறையினுடைய வேகத்தில் சரிந்தவுடனேயே மண்ணும் சேர்ந்து சரிந்திருக்கிறது. 35 டன் எடை கொண்ட பாறை என்பது ஒரு மிகப்பெரிய பாறை. அதனுடைய தாக்கத்தினால் சரிந்த மண் மொத்தமாக வாவூசி நகரில் அமைந்திருந்த ராஜ்குமாரின் வீட்டை முழுவதுமாக மூடியது. இந்த பேரழிவில் ஒரு 7 பேரினுடைய மரணம் நேற்றிலிருந்து எப்படியாவது அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அனைவரும் முயற்சி எடுத்தார்கள். மாநில பேரிடர் மீட்புப்படை, தேசிய பேரிடர் மீட்புப்படை என அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று எப்படியாவது அவர்களை மீட்டுவிட வேண்டும் என்று போராடியதை நாம் பார்த்தோம். தீயணைப்புத்துறையினரும் அந்த இடத்தில் இருந்து என்னவெல்லாம் செய்தால் அவர்களை மீட்க முடியும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. பொக்லைன் இயந்திரம் கொண்டு அந்த மண்ணை தோண்டும் போது அவர்களுடைய அந்த உள்ளே புதைந்துண்டவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டே அந்த இடத்தை தோண்டினார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த 35 டன் எடை கொண்ட அந்த பாறை சரிந்திருந்த போது மேலும் நாம் தோண்டும் போது அந்த பாறை மேலும் சரிந்து விடுமோ என்ற அச்சமும் அவருக்கு இருந்தது, மீட்பு படையினர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியாவது அவர்களை மீட்க வேண்டும் என்ற வேட்கை குறையாமல் அங்கு இருக்கக்கூடிய மீட்பு படையினர் தீவிரமாக போராடினார்கள். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இந்த போராட்டம் நடந்தது. 20 மணி நேரத்திற்கு பிறகாக தற்போது ஒவ்வொருவரின் உடல்களாக மீட்கப்பட்டன. அனைவரும் தற்போது உயிரிழந்து விட்டனர். இந்த 7 பேரினுடைய மரணம் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புயலின் காரணமாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது இந்த சோகத்தை எல்லாம் தாண்டி 5 குழந்தைகள் ஒரு தம்பதியினர் இறந்த இந்த நிகழ்வு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல முடியும். இந்த 7 பேரை மீட்க வேண்டும் என்று எல்லா வகையிலும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சி தற்போது தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, ஹைட்ராலிக் ஏர்லிப்டிங்
பேக் உள்ளிட்ட மீட்பு பணிக்கான பல உபகரணங்கள் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டன. ஆனாலும் அவர்களினுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அனைவருமே தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சோக நிகழ்வுதான் தற்போது நடந்திருக்கிறது. இந்த புயலினுடைய தாக்கத்தினால் தொடர் மழை பல இடங்களில் பெய்து வரக்கூடிய நிலையில் மின்சாரம் தாக்கி இறந்தவர்கள், தண்ணீரில் மூழ்கியிருந்தவர்கள் என இருக்கும்போது இந்த மண் சரிவு நிகழ்வு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலையில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்னால் நடந்ததில்லை என்று அப்பகுதி மக்கள் நம்மிடையே தெரிவித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது முறையாக இன்று திருவண்ணாமலையில் மண் சரிவு நடந்திருக்கிறது. காலநிலை மாற்றம் ஒரு பெரிய சவாலான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் எதிர்பார்க்காத இடங்களில் இதுபோன்ற துயரச் சம்பவம் நடந்தது. அனைவரினுடைய பார்வையும் டெல்டா மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ, சென்னையில் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்று இருந்த நிலையில் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் தாண்டி திருவண்ணாமலை தருமபுரி வரை தீவிர மழைப்பொழிவு இருந்தது. இதில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த இந்த சோக சம்பவம் தமிழக மக்களிடையே ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஐந்து சிறார்களினுடைய இறப்பு அவர்களுடைய அந்த மூன்று சிறார்களினுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை அளித்திருக்கிறது. ஏழு பேரின் உடல்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட இந்த மழைதான் இதற்கு முக்கிய காரணம். இந்த மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் ஏழு பேர். இந்த செய்தியை தற்போது காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள்.